press media ellarkume vanakkam and all the dignitaries on the stage ellarkume vanakkam and my respect to all who are here and especially Suhasini ma'am iniki inda nigalchiki vande oru oru idu the great indian kitchen abindra oru padam vande it's a oru women empowerment oru women oru powerful ana oru women abdine naan nariya vaati I have taken you as my inspiration so thank you so much for coming here ma'am and yeah so first Kannan sir vandu enak phone panni na or interior village la telugu padam republic indra padam vandu shoot pannitirundha or padam remake pananum appdin solumbodhu sir remake avlova enak eedupad illa epiyadhu romba ரொம்ப பிடிச்சா மட்டும் அதை எடுத்து பண்ணுவேன் சார் பட் ரீமேக் வேணாமே அப்படின்னா இல்லை நீங்கள் சும்மா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சார் லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சாங்க நான் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு தென் நான் எதுவுமே சொல்லலை சார்கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த படத்தை வந்து மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் எனக்கு என்ன ரீமேக்கில் என்ன ஏன்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் கிரேட் இண்டியன் கிச்சன் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம் லாக்டவுனில் ரிலீஸ் ஆகி நிமிஷா வந்து லீட் ரோலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பவுமே நம்ம ஒரு ரீமேக் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் வரும் இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வர வரும் ஸோ பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்புறம் அவுட்டோர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்து டிவி பார்க்கும்போது நான் எங்கள் அம்மாவை நோட் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து காலைல ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போய் டெக்கரேஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் காஃபி குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மா வந்து போயிட்டு ஷி ஸ்டார்டட் குக்கிங் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 67 வயசாகுது குக் பண்ண ஆரம்பித்தாங்க மறுபடியும் வந்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஏதோ காஃபி வைக்கிறாங்க மறுபடியும் இது பண்ணுறாங்க மறுபடியும் சாயந்தரம் போய் டின்னர் பண்ணுறாங்க எப்பயாவது நான் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் எதாவது வச்சுக்கலாம்னா ஐயோ வேணாம் வேணாம் எனக்கு செட் ஆகாது இது ஐ திங்க் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை ஏன்னா எல்லா அம்மாவுக்குமே வந்து அந்த பாத்திரம்னா அந்த பாத்திரம் அவங்க தான் இது பண்ணணும் அந்த மனைவிங்களாக இருக்கட்டும் அவங்க சமைக்கிறது தான் அவங்களுக்கு செட் ஆகும் கிச்சன் மட்டும் ஏதாவது குளறுபடி பண்ணிட்டோன்னா ஒரு வீட்டில் ஒரு ரணகலமே ஆகிடும் அது அதுதான் வந்து பேசிக் அந்த கிச்சனோட ஒரு பேட்டர்ன் எல்லாவோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் அம்மாவுக்கு அப்புறம் பார்க்கும்போது என்னடா இது ஆல்மோஸ்ட் 75-80% ஆஃப் த டே வந்து அம்மா கிச்சன்லேயே இருக்காங்களே இதையே நான் ஒரு நாள் கூட நம்ம நோட் பண்ணவே இல்லை என் அம்மாங்களுக்காக அம்மாங்களுக்கான அங்கீகாரம் இனி வரைக்கும் கிடச்சிருக்கா அப்படின்றது கூட யோசித்து பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எப்பயாவது எங்கள் அம்மா ஏதாவது சமைச்சாங்கன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா சாப்பிட நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஓகே அப்படின்னு நம்ம அதை ஒரு இது அப்படியே மதிக்காமல் சாப்பிட்ட நாள் இருக்குது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் சே என்னது இது நம்ம இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே அம்மா சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு சின்ன வார்த்தை அவ்வளோ ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஐ தாட் இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணணும் அன்றைக்கி தான் நான் டிசைட் பண்ணேன் நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம் பட் இன்டீரியர் வில்லேஜஸ்லலாம் நம்ம போனோம் அட்லீஸ்ட் சிட்டி லைஃப்பில் பரவாயில்ல பட் இன்டீரியர் வில்லேஜஸ்லலாம் போனீங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் வந்து கிச்சன்லேயே பாதியில் முழு லைஃப் முடிஞ்சிருது ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய முக்கியமான ஒரு டெசிஷனாக இருந்து இந்த படம் நான் எடுத்தேன் அண்டு கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு எல்லா படமுமே எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் வரும்போது இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது நான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு படங்கள் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அதோட ஆப்பர்ச்சுனிட்டி அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோட எல்லாம் ஒரு 20 seconds கிடச்சா கூட அந்த கேப்பை வந்து விடவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் சின்ன சின்ன கதாபாத்திரமாக கிடைக்கும்போது பண்ண ஒரு விஷயம் அது இன்னி வரைக்குமே வந்து அது மட்டும் எனக்கு வந்து எப்போவுமே என்னோடய சினிமா என்னோடய கதாபாத்திரம் தான் என்னோடய கடவுள் அது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் அதை நான் நிஜமாக ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்கும்போது ஏன்னா இந்த கேரக்டர் அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ கண்டிப்பாக நான் அந்த அவங்க நிமிஷா டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் நான் அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்க பர்ஃபார்மன்ஸில் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலு சாரோட கேமரா ஒர்க்ஸ் பிகாஸ் மலையாளத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ராவாக தான் அவங்க படங்களே அப்படி இருக்கும் பட் பாலு சார்கிட்ட நம்ம சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாமா சார் அப்படின்னு
என்ன இந்த படத்தில் நிஜமாலே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லியோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஐ திங்க் லியோ இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த அந்த ட்ரெய்லர் கட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ராகுல் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவர் டிரெக்டரும் கூட. அண்ட் அவருமே வந்து அவர் ஆக்சுவலாக பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், ஐஷு நான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டே கிடையாது, ஆனால் நான் இந்த கதைக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ ராகுல். ராகுல் இன்றைக்கி இல்லை இங்கே, எல்லா கதை மேம் சொன்னாங்க, கலைராணி மேம், நாங்கள் ரெண்டு பேருமே படத்தில் பயங்கரமாக ஒரு டக் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி அடித்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ யா, இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்டு மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு that's all I would like to say. கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.